பிபிஜி த்ரீ நாட் டூ கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் ஃபோர்டின் பார்க்க போகிறோம் என்னென்ன க்ராப் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டல் அண்ட் சன்ஃப்ளவர் ஸோ ரெண்டு கிராப் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ்டர் சயின்டிஃபிக் நேம் பார்த்திங்கன்னா ரிசனஸ் கம்பெனிஸ் place நம்பர் டூ அண்ட் டுவெண்ட்டி ஸோ பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் பார்த்திங்கன்னா எத்தியோப்பியா பொறுத்தளவுக்கு வந்து நைன்டீன் வந்து மூணு ஸ்பீசிஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசனஸ் கம்பெனிஸ் ரிசனஸ் மேக்ரோ கார்பஸ் ரிசனஸ் மைக்ரோ கார்பஸ்னு மூணு ஜீனி ஸ்பீசிஸ் கிளாஸிஃபை பண்ணாரு ஜுகோஸ்கி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிசினஸ் கம்பெனிஸ் ரிசனஸ் மேக்ரோ கார்பஸ் ரிசனஸ் மைக்ரோ கார்பஸ் பட் வந்து இதை யாரும் எந்த பாட்டனிஸ்ட் வந்து ஜென்ரலாக வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க இல்லை ஓகே ஸோ அதை தவிர நிறைய சப்ஸ்பீசிஸ் இருக்குது ரிசனஸ் கம்பெனிஸில் ஸோ என்னென்ன சப்ஸ்பீசிஸ்னு பார்த்தீங்கன்னா

சப்ஸ்பீசஸ் கேஸ்டரோட ரிசினஸ் கம்பெனிஸோட சப்ஸ்பீசஸ் பீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு லாங் ட்யூரேஷன் வெரைட்டிஸ் ஃபார் ட்ரை லேண்ட்ஸு ட்ரை லேண்ட்ஸுக்கு வந்து டியூரேஷன் அதிகமாக இருக்க மாதிரி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணும் ஷார்ட் ட்யூரேஷன் வித் ஹை ஈல்டு வெரைட்டிஸ் சூட்டபுள் ஃபார் இரிகேட்டர் அண்டு மிக்சட் கிராப் கண்டிஷன் ஸோ ஷார்ட் ட்யூரேஷன் ஹை ஹீல்டிங் வெரைட்டிஸ் எதுக்கு இரிகேட்டர் கண்டிஷன் அண்ட் மிக்சடு கிராப் கண்டிஷனுக்கு பீடிங் நான் ஷேட்டரிங் ஸ்பைன்லெஸ் வெரைட்டிஸ் ஸோ நான் ஷெட்ரிங் வெரைட்டிஸ் ஸ்பைன்லெஸ் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணணும் ப்ரீடிங் ஃபார் இன்செக்டர் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு செமிலூப்பர் ஜாசிட் ஹாப்பர் பேன் இதெல்லாமே இம்பார்ட்டன் டி இன்செக்ட்ஸு ஸோ இதுக்கு ப்ரீடிங் பண்ணணும் ப்ரீடிங் வெரைட்டிஸ் வித் லோ ரைஸின் கண்டன்ட் ஸோ ரைஸ்னு பார்த்திங்கன்னா ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பாய்சன் அது ஒரு பாய்ஸன் ஸோ அது வந்து லோவாக இருக்க மாதிரி ப்ரீட் பண்ணணும் ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரொடக்ஷனில் வந்து ஹாஸ்பட் வெரைட்டிஸ் ரஷ்யன் லைன்ஸு இன்ட்ரொடக்ஷனில் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு பியூரின் செலெக்ஷனில் வந்து கோ ஒன் ஃப்ரம் அனைமலை லோக்கல் மாஸ் செலெக்ஷன் வந்து டிஎம்வி த்ரீ ஃப்ரம் சவுத் ஆர்காட் லோக்கல் ஹைப்ரடிசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டிஎம்வி ஃபைவ் டிஎம்வி சிக்ஸ் மியூட்டேஷன் ப்ரீடிங் பொறுத்தளவுக்கு எஸ்ஏ டூ நேச்சுரல் மியூட்டன் ஃப்ரம் டிஎம்வி ஒன் ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ஜிஏயூசிஹெச் ஒன் சிஜிஹெச் ஃபோர் டிஎம்விசிஹெச் ஒன் ஸோ இதெல்லாமே ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் ஸோ அதுக்கு அடுத்துக்கிறப்ப என்னன்னு பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சயின்டிஃபிக் நேம் வந்து ஹீலியாந்தஸ் ஆனஸ் ப்ளேஸ் ஆஃப் ஆர்ஜின்னு பார்த்திங்கன்னா நார்த் அமெரிக்கா ஸோ இதில் மொத்தம் அறுபத்தேழு ஸ்பீஸீஸ் இருக்குது ஸோ இதில் வந்து ஜென்ரலாக வந்து கல்டிவேட்டட் ஸ்பீசீஸை பொறுத்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிலியாந்தஸ் சேனஸ் ஹீலியாந்தஸ் ட்யூபர் டியூபரோசஸ் ஸோ ஹிலியாந்தஸ் ஆனஸ் வந்து ஒரு டிப்ளாய்டு குரொமசோம் நம்பர் வந்து டூ என் தேர்ட்டி ஃபோர் இது ஆயில் சீடுக்காக கல்டிவேட் பண்ணக்கூடியது ஹீலியாந்தஸ் ட்யூபர் ரோசஸ் வந்து ஹெக்ஸாப்ளாய்டு குரொமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா டூ என் இக்வல் டு ஒன் நாட் டூ ஸோ இது கல்டிவேட்டட் ஃபார் டியூபர் டியூபர் பர்பஸ்க்காக கல்டிவேட் பண்ணணும் ஸோ ஒயில்ட் ஸ்பீசஸை பொறுத்தளவுக்கு ஹீலியாந்தஸ் ஹிர் சூட்டர்ஸ் அண்டு ஹீலியாந்தஸ் ரிஜிடஸ் ஸோ ரெண்டு ஒயில்ட் ஸ்பீசஸ் ஹீலியாந்தஸ் ஹிர் சூட்டஸ் அண்டு ஹீலியாந்தஸ் ரிஜிடஸ் பியூட்டேட்டிவ் பேரண்ட் பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் பீ பீடியோலாரிஸ் பியூட்டேட்டிவ் பேரன்ட் சன்ஃப்ளவருக்கு பார்த்தீங்கன்னா லியஸ் பீடியுலாரிஸ் ஸோ கல்டிவேஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் வந்து மூணாக கிளாஸிஃபை பண்ணுறோம் எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டை பொறுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயின் டைஃப்பு செமி டுவார்ஃபு டோர்ஃபுன்னு சொல்லி மூணாக அதோட ஹைட்டை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம் ஜெயின்ட்டு ஜெயின் டைப்பில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஃபீட் டாலில் இருக்கும் செமி டுவார்ஃப் வந்து மீடியம் டால் ட்வார்ஃப் வந்து டூ டூ ஃபோர் ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் டாலில் இருக்கும் ஸோ இந்த ஹைட்டை பொறுத்து ஜெயிண்ட்டு சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஃபீட் ஆலில் இருக்கும் செமி டோர்ஃபு மீடியம் டாலில் இருக்கும் டார்ஃப் வந்து டூ டு ஃபோர் அண்ட் ஆஃப் ஃபீட் டாலில் இருக்கும் ஸோ இதை வச்சு மூணாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ ஜெயின் டைப்புன்னு பார்த்தீங்கன்னா லைட் மெச்சூரிங்காக இருக்கும் அதனால் ஹைட் அதிகமாக இருக்குது ஹெட்ஸு வந்து லார்ஜ் சைஸில் இருக்கும் சைஸ் பார்த்திங்கன்னா டுவெல் டு தேர்ட்டின் இன்ச்சஸ் இருக்கும் இன்ச்சஸ் டயமீட்டர் இருக்கும் சீட்ஸ் வந்து லார்ஜாக இருக்கும் அதோடய கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் ஆர் கிரே வித் black ஸ்ட்ரிப்ஸ் இருக்கும் ஒயிட் ஆர் க்ரே வந்து black strips இருக்கும் ஆயில் uh, content வந்து ஜெயின் டைப்பில் ரொம்ப லோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மேமூத் அண்டு ரஷ்யன் செமிடு வரப்பை பொறுத்த அளவுக்கு மீடியம் தாலு அதோட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் அண்ட் ஆஃப் டூ சிக்ஸ் ஃபீட் இருக்கும் இயர்லி மெச்சூரிங் ஹெட்ஸோட டயமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன் டு நைன் இன்ச்சஸ் இருக்கும் சீட்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்கும் பிளாக் ஆர் கிரே ஸ்டைப்டாக இருக்கும் சோ ஹை ஆயில் கண்டென்ட் இருக்கும் 35% இருக்கும் एग्जांपल பாத்தீங்கன்னா ஜூபிடர் and போல் ஸ்டார் டார்ஃப் ரேடிஸ் அபரத அளவுக்கு early maturing seed head size என்ன diameter இருக்கும்னு பாத்தீங்கன்னா 5 and 1/2 to 6 and 1/2 inches இருக்கும் uh, small seeds high oil content 70 uh, 37% வரைக்கும் ஆயில் கண்டென்ட் இருக்கும் एग्जांपल பாத்தீங்கன்னா सनரைஸ் மாடர்ன் கோ1 கோ2 இதெல்லாம் டார்ஃப் variétésல வரும் ஓகே ஸோ ஜெயின் டைப்ஸ் செமி டார் ஃபை டைப்ஸ் டார்ஃபை டைப்ஸ் இது ஹைட்டை பொறுத்து மூணாவது கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீடிங் பொறுத்த அளவுக்கு டு டெவலப் ஷார்ட் டூரேட்டர் வெரேஷன் வெரைட்டி சூட்டபுள் ஃபார் லேண்ட் அண்ட் இரிகேட்டர் கண்டிஷன் இங்கே ட்ரைலேண்டுக்கும் சரி இரிகேட்டர் சரி ரெண்டுக்குமே ஷார்ட் டூரேஷன் வெரைட்டி டெவலப் பண்ணுறோம் ப்ரீடிங் வெரைட்டிஸ் வித் ஹை ஆயில் கண்டென்ட் ஸோ ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எயிட் பர்ன்டேஜ் இருக்கும் ஸோ எப்பவும் போல் ஆயில் 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 அண்டு ஈல்டுக்கு பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்லி கார்லேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஈல்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ஆயில் கம்மியாக இருக்கும் ஆயில் கம்மியாக ஆயில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஈல்டு கம்மியாக இருக்கும் ஸோ நெகட்டிவ் கார்லேஷன் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் ஸோ இதை தவிர ஆயில் கண்டன்ட் இன்க்ரீஸ் பண்ணால் ஷெல்லோட தின் வந்து கம்மியாக இருக்கணும் ரொம்ப தின்னாக இருக்கணும் ஷெல் வந்து ரொம்ப தின்னாக இருக்கணும் அப்புறம் அது மூலியமாகவும் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ப்ரீடிங் ஃபார் செல்ஃப் ஃபர்டில் லைன்ஸ் ஸோ சன்ஃப்ளவரை பொறுத்தளவுக்கு அது ஆண்ட்ரி அண்ட் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி இருக்குது ஸோ அதுக்காக ஹேண்ட் பாஸ் பாலிலேஷன் தான் அதிகமாக பண்ண வேண்டியதாக இருக்குது ஸோ இதை தவிர செல்ஃப் அவே ஃபர்டிலைசேஷன் ஆகிக்கிற மாதிரி லைன்ஸை டெவலப் பண்ணலாம் ஸோ ப்ரோட்டோஆண்ட்ரியை ஓவர் கம் பண்ணுறதுக்கும் செல்ஃப் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கும் செல்ஃப் ஃபர்டில் லைன்ஸு ப்ரீடிங் பண்ணணும் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட்டை பொறுத்தவரைக்கும் இம்பார்ட்டன்ட் டிசீஸஸ் பார்த்திங்கன்னா போல்ட்ரி மில்டியூ ரஸ்ட்டு சார்கோல் ராட்

கோஃபோர் ரெண்டு இருக்குது கோ டூ பார்த்தீங்கன்னா டெரிவேட்டிவ் ஆஃப் மல்டிபிள் கிராஸஸ் அண்ட் கோஃபோர் வந்து டார்ஃப் கிராஸ்டு வித் சூர்யா இன்ட்ரெஸ்ட் ஸ்பெசிஃபிக்கில் பார்த்தீங்கன்னா நாவல் டி ஜூப்ளி சிக்ஸ்டி ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க ஹைப்ரிட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ மியூட்டேஷனை பொறுத்தளவுக்கு கோ த்ரீ கோ இருந்து காமா ரைஸ் கோ த்ரீ டெவலப் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் ஒரு இம்பார்ட்டன்ட் மெத்தட் இருக்குது சன்ஃப்ளவரை பொறுத்தளவுக்கு ஆயில் கண்டென்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டு ரோ மெத்தட் மெத்தடாக ரெம்னன்ட் சீட் மெத்தட் ஸோ இது ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் டெவலப் பண்ண மெத்தடு இது ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ்க்காக இந்த மெத்தட் டெவலப் பண்ணாங்க ஸோ இது என்ன ஸ்டே என்ன ஸ்டெப்ஸில் இது டெவலப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரம் ஓப்பன் பாலினேட்டர் டைப் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் செலக்டட் பேஸ்ட் ஆன் ஹெட் சைஸ் ஸோ ஒரு ஓப்பன் பாலினேட்டர் பாப்புலேஷனில் ஹெட்டோட சைஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் ஸோ ஒரு ஓப்பன் பாலினேஷன் பாப்புலேஷனில் ஓப்பன் பாலினேட்டட் பாப்புலேஷனில் ஹெட்டோட சைஸ் அதிகமாக இருக்க மாதிரி ஹெட்டோட சைஸை வச்சு பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் பிளான்ஸ் செலக்ட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதில் ஆயில் கண்டென்ட் ஹை ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி பிளான்ஸை எடுத்து செலக்ட் பண்ணுறோம் எப்படி செலக்ட் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் பிளான்ஸ் எடுத்து ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த இதுலேருந்து அனலைஸ் பண்ணி அதில் ஒரு ஆயிரம் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் தௌசண்ட் பிளான்ஸ் வந்து ஹை ஆயில் கண்டென்ட் இருக்கா மாதிரி செலக்ட் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஓப்பன் பாலினேட்டடு பாப்புலேஷன்லேருந்து ஹெட் சைஸை பேஸ் பண்ணி டென் தௌசண்ட் டு டுவெல் தௌசண்ட் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அந்த பிளான்ஸை என்ன பண்ணுறோம் ஆயில் கண்டென்ட் எவ்வளோ இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறோம் ஸோ அதில் ஹை ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு தௌசண்ட் பிளான்ஸ் ஒரு ஆயிரம் பிளான்ஸை செலக்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ அந்த ஆயிரம் பிளான்ஸ்லேருந்து சீட்ஸை ஹார்வஸ்ட் பண்ணுறோம் அந்த ஆயிரம் பிளான்ட்லேருந்து சீடு ஹார்வஸ்ட் பண்ணி அது ரெண்டு பார்ட்டாக எடுத்து பிரிக்கிறோம் அதில் ஒரு பார்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணுறோம் இன்னொரு பார்ட்டை வந்து செக்கோடு சேர்த்து சோயிங் பண்ணுறோம் இப்போ ஆயிரம் பிளான்ட் செலக்ட் பண்ணியாச்சு அந்த ஆயிரம் பிளான்ட்டில் இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஆயிரம் பிளான்ட் இருக்குன்னா அந்த ஆயிரம் பிளான்ட்டில் ஒரு பிளான்ட் எடுத்து அந்த ஒரு பிளான்ட்டோட சீட்ஸை வந்து ஹார்வஸ்ட் பண்ணி அந்த சீட்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம் ஓகேவா அதில் வந்து ஒரு பார்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் இன்னொரு பார்ட்டை என்ன பண்ணுறோம் ஸோ பண்ணுறோம் ஓகே ஸோ அது செக்கோட சோ ஸோ பண்ணி ஈல்டு வந்து எஸ்டிமேட் பண்ணி நல்ல ப்ராஜினிஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம் நல்ல ஹை ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி டிசீஸ் டூ ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் இருக்க மாதிரி ஸோ அந்த மாதிரி நல்ல பிளான்ஸை செலக்ட் பண்ணுறோம் ஓகே செலக்ட் பண்ணி செகண்ட் சீசன் போகிறோம் செகண்ட் சீசனுக்கும் போய் பெஸ்ட்டு லைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டு லைன் எது எதுன்னெலாம் ஐடென்டிஃபை பண்ணுறோமோ அந்த சீடு வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஒரு பாட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த பார்ட்டை எடுத்து அதை வந்து ஐ தனியாக வந்து ரேஸ் பண்ணுறோம் ஐசோலேஷன் அதை என்ன பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகேவா ஸோ அந்த மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு சீசனில் என்ன பண்ண போகிறோம் கிராஸிங் பண்ண போகிறோம் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஓப்பன் பாலினேட்டட் பாப்புலேஷன்லேருந்து ஒரு பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் பிளான்ஸு ஹெட் சைஸை பொறுத்து செலக்ட் பண்ணுறோம் அது பத்தாயிரம் டு பன்னெண்டாயிரம் பிளான்ஸில் வந்து ஆயில் அனலைஸ் பண்ணுறோம் அந்த ஆயில் அனலைஸில் என்ன பண்ணுறோம் செகண்ட் ஸ்டெப்பு ஹை ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு ஆயிரம் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அந்த ஆயிரம் பிளான்ட்லேயும் ஒரு அந்த ஆயிரம் பிளான்ட்லேயும் ஒரு பார்ட்டை என்ன பண்ணிடுறோம் ரிசர்வ் பண்ணி வச்சுருவோம் சீடை சேவ் பண்ணி வச்சுரும் இன்னொரு பிளான்ட்டை இன்னொரு பார்ட்டை என்ன பண்ணுறோம் சோயிங் பண்ணுறோம் ஸோ சோயிங் பண்ணி நல்ல ஜீனோடைப்ஸ்ஸு நல்ல ஃபீனோடைப்ஸு நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது நல்லா ஹை ஆயில் கன்டென்ட் இருக்கக்கூடியது டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கக்கூடியது இந்த மாதிரி பிளான்ஸை செலக்ட் பண்ணி செகண்ட் சீசன் போகிறோம் செகண்ட் சீசன் போய் இதே மாதிரி பெஸ்ட்டு லைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி பெஸ்ட் லைன் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்னென்னா எந்தெந்த லைன்லாம் பெஸ்ட்டுன்னு ஐடென்டிஃபை பண்ணோமோ அதுக்குரிய சீட்ஸ் வந்து நம்ம பேரண்டல் சீட்ஸ் வந்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த சீட்ஸை எடுத்து ஐசோலே ஐசோலேஷனாக வந்து கிராப் ரைஸ் பண்ணுறோம் அந்த க்ராப் ரைஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணுறோம் ஓகே ஸோ எதுக்காக மல்டிப்ளை பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அடுத்த சீசன் போகும்போது அதை க்ராஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ லாஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மல்டிப்ளைட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா மல்டிப்ளை பண்ண லைன்ஸை கொண்டு போய் திருப்பி ரேஸ் பண்ணுறோம் ரேஸ் பண்ணிக்கிட்டு கிராஸ்டு இன்ட்ரெஸ்டே அப்படின்னா என்னென்னா அதுக்கு கிராஸுடு அந்தந்த ஒரு அந்த பாப்புலேஷனுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டோம் கிராஸ் பண்ணிக்கிட்டோம் கிராஸு பிட்வீன் தம்னு அர்த்தம் இன்ட்ரெஸ்டேனால் ஸோ கிராஸ் பண்ணிக்கிட்டோம் ஸோ கிராஸ் பண்ணி கடைசியாக அது ஒரு வெரைட்டியாக டெவலப் பண்ணோம் இப்படி பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு ஆயில் கண்டன்ட்டு இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஹெட்ரூரோ ஆர் ரெமனன் சீட் மெத்தடில் ஹெட்ரூரோ அண்ட் ரெமனன் சீட் மெத்தடில் என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன ஓப்பன் பாலினேட்டர் பாப்புலேஷன்லேருந்து ஹெட் சைஸை பொறுத்து பத்தாயிரத்துலேருந்து பன்னெண்டாயிரம் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அதில் ஆயில் கண்டென்ட் அனலைஸ் பண்ணுறோம் ஹை ஆயில் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு ஆயிரம் பிளான்ட்ஸ் செலக்ட் பண்ணுறோம் மூணாவது ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அந்த ஆயிரம் பிளான்ட்லையும் பிளான்ட்லையும் சீடாக ஒரு பார்ட்டை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் ஒரு பார்ட்டை வந்து சோயிங் பண்ணுறோம் ஸோ சோயிங் பண்ணி அந்த இதில் என்ன பண்ணுறோம் பெஸ்ட்டு ப்ராஜினீஸை செலக்ட் பண்ணுறோம் ஓகே அதை என்ன பண்ணுறோம் செகண்ட் சீசன் கொண்டு போகிறோம் செகண்ட் சீசன்லேயும் பெஸ்ட்டு லைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டெப் என்ன இந்த மாதிரி பெஸ்ட்டு லைன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடிய பேரண்டல் மெட்டீரியல் சீட்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அதை எடுத்து சோயிங் பண்ணி அதில் அதை க்ராப் அதை சீட்ஸை மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ மல்டிப்ளை பண்ணி லாஸ்ட் ஸ்டெப் என்ன அந்த மல்டிப்ளை பண்ண சீட்ஸ் எல்லாத்தையும் ரேஸ் பண்ணி சோயிங் பண்ணி கிராப் ரைஸ் பண்ணி அதுக்கு இடையில் என்ன பண்ணுறோம் எல்லாத்தையுமே அந்த பாப்புலேஷன் கடையில் கிராசிங் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி கிராசிங் பண்ணி நம்ம வெரைட்டி டெவலப் பண்ணுறோம் ஸோ இந்த மெத்தட் என்ன ஹெட் டு ரோ அண்டு ரெமனன் ஹீட் மெத்தட் ஸோ ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் பொறுத்தளவுக்கு பிஎஸ்ஹெச் ஒன் பிஎஸ்ஹெச் டூ பிஎஸ்ஹெச் எயிட் இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங் மூலயமா ஸோ இதுதான் வந்து சன்ஃப்ளவரை பொறுத்தளவுக்கு எல்லாத்தையும் ஒரு டைம் ரீக்கால் பண்ணுங்க सो कैस्टर रेसनस कम्यनिस्ट क्रोसोम टू एंडी प्ले पाती प्लेस आफ हरजी पाती इथियोफिया क्लासिफिकेशन जुकोस्त नईटी सिक्सटी टूव मूर्ण स्पीसी क्लासिफाई पड़ा है रेसनस कम्यूनस्ट रेस मैक्रोक रेस मैक्रो कारटे बाडनीस्ट अक्सप ना सब स्पीसी पातीन कम्यूनपी चईनसी Uh, sanguinensis uh, africanus mexicanus red red castor varieties putting in a gypsum subspecies breeding objectives for uh, long-duration varieties for dry lands short duration high yielding varieties suitable for irrigated and mixed cropping uh, breeding non-shattering spineless varieties breeding for insect resistant semi jacid and hopper bunny the lime insects breeding varieties with low ரேசிங் கண்டென்ட் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடக்ஷனில் ஹாஸ்பேட் வெரைட்டிஸ் ரூசியன் லைன்ஸ் செலெக்ஷன் வந்து பியூர் லைன் செலெக்ஷனில் கோ ஒன் மாஸ் செலெக்ஷனில் வந்து டிஎம்வி த்ரீ ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு டிஎம்வி ஃபைவ் டிஎம்வி சிக்ஸ் ஹைப்ரிட்ஸ் மியூட்டேஷன் ப்ரீடிங் பொறுத்தளவுக்கு எஸ்ஏ டூ ஹைட்ரோசிஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ஜிஏயூசிஹெச் ஒன் ஜிசிஹெச் ஃபோர் டிஎம்விசிஹெச் ஒன் இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்க சன்ஃப்ளவரை பொறுத்தளவுக்கு சன்ஃப்ளவர் சயின்டிஃபிக் நேம் என்னென்னா ஹிலேந்தர் சானஸ் ஸோ பிளேஸ் ஆஃப் ஆர்ஜின் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்கா கிளாஸிஃபிகேஷன் கல்டிவேட்டடை பொறுத்த ரெண்டாக பிரிக்கிறோம் இதில் நிறைய ஸ்பீசிஸ் இருக்குது கல்டிவேட்டடில் பார்த்திங்கன்னா ஹீலியாந்தஸ் சேனஸ் டிப்ளாய்டு க்ரொமோசோன் நம்பர் டூ என் தேர்ட்டி ஃபோர் ஆயில் பர்பஸ்க்காக கல்டிவேட் பண்ணுறது இன்னொரு கல்டிவேட்டட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஹீலியாந்தஸ் ட்யூபர் ஹெக்ஸாப்ளாய்டு ஹெக்ஸாப்ளாய்ட் டூ என் ஒன் நாட் டூ கல்டிவேட்டட் பார் டியூபர் ஒயில் ஸ்பீசீஸை பொறுத்தளவுக்கு ஹீலியாந்தஸ் ஹேர் சூட்டர்ஸ் அண்ட் ஹீலியாந்தஸ் ரிஜிடஸ் ரிஜிடஸ் டியூ பேரண்ட் ஆஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீலி அண்ட்ஸ் பீடியோ லாரிஸ் கல்டிவேஸ் ஆஃப் சன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதோடய ஹைட்டை பொறுத்தளவுக்கு ஜெயிண்ட்டு செமி டுவார்ஃபு ட்வார்புன்னு பிரிக்கிறோம் ஜெயிண்ட்டை பொறுத்தளவுக்கு சிக்ஸ் டு ஃபோர்டீன் ஃபீட் டால் லேட் மெச்சூரி ஹெட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா டுவெல் டு தேர்ட்டீன் இன்ச்சஸ் இருக்கும் சீட்ஸ் லார்ஜாக இருக்கும் ஒயிட்டு கிரே பிளாக் கலராக இருக்கும் ஆயில் கண்டன்ட் லோவாக இருக்கும் எக்ஸாம்பிள் மேமுத் ரஷ்யன் செமி டோர்ஃபு வந்து மீடியம் டால் ஃபோர் ஃபைன் ஃபைவ் டு சிக்ஸ் இருக்கும் இயர்லி மெச்சூரி ஹெட்ஸோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா செவன் டூ நைன் இன்ச்சஸ் இருக்கும் சீட் ஸ்மாலு பிளாக் கிரே கலரில் இருக்கும் ஹை ஆயில் கண்டன் தேர்ட்டி ஃபைவ் எக்ஸாம்பிள் ஜூபிட்டர் போல் ஸ்டார் வெரைட்டிஸ் வந்து டூ டூ ஃபோர் அண்ட் ஆஃப் ஹாஃப் டால் ஃபீட் டால் இருக்கும் இயர்லி மெச்சூரி ஹெட் சைஸ் வந்து ஃபைவ் அண்ட் ஆஃப் டூ சிக்ஸ் அண்ட் ஆஃப் இன்சஸ் ஸ்மால் சீட்ஸு ஹை ஆயில் கண்டன் தேர்ட்டி ஃபோர் தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் எக்ஸாம்பிள் சன்ரைஸ் மாடர்ன் கோ ஒன் கோ ட டூ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு டு டெவலப் ஷார்ட் டூரேஷன் வெரைட்டிஸ் சூட்டபிள் வாட்டர் ஐல் அண்ட் அண்ட் இரிகேஷன் கண்டிஷன் ரெண்டுக்குமே ஷார்ட் டூரேஷன் தான் ப்ரீடிங் வெரைட்டீஸ் வித் ஹை ஆயில் கண்டென்ட் தேர்ட்டி எயிட் டு ஃபார்ட்டி எயிட் எயிட் டு ஃபார்ட்டி எயிட் பர்சன்டேஜ் வரைக்கும் ஆயில் கன்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ஈ ஈ அண்ட் ஆயில் கண்டென்ட் வந்து நெகட்டிவ் க்ரேஷனில் இருக்குது ஸோ ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஷெல் வந்து தின்னாக இருக்கடும் ப்ரீடிங் ஃபார் செல்ஃப் ஃபர்ட்டல் லைன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டா அண்ட் செல் கம் இன்கம்பேட்டபிலிட்டி ஓவர் கம் பண்ணுறதுக்கு செல்ஃப் வெர்டல் லைன்ஸ் டெவலப் பண்ணணும் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா போல்ட்ரி மில்லியூ ரஸ்ட் ராட் அண்ட் அல்டனேரியா இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஹீலியோசிஸ் கிராஸ் ஹாப்பர் அண்ட் ஜாசிட்ஸ் ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடக்ஷனில் மாடர்ன் மாஸ் செலெக்ஷனில் வந்து இசி சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் ஃபோர் கோ ஒன் ஹையர் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு கோ டூ கோ ஃபோர் இன்டர் வெரைட்டல் இன்ட்ரஸ்பெசிஃபிக்கை பொறுத்த அளவுக்கு டி ஜூப்ளி சிக்ஸ்டி மியூட்டேஷன் வந்து கோ த்ரீ ஊரோ மெத்தட் அண்ட் ரெம்னன் சீட் மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பாலினேஷன் பாப்புலேஷன்லேருந்து ஹெட் சைஸை பொறுத்த அளவுக்கு டென் டு டுவெல் தௌசண்ட் பிளான்ஸ் செலக்ட் பண்ணுறோம் அந்த பிளான்ஸில் ஹை ஆயில் கன்டென்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஆயிரம் பிளான்ட் கலெக்ட் செலக்ட் பண்ணுறோம் அந்த ஆயிரம் பிளான்ட்டில் சீட்ஸை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம் ஒரு பார்ட்டை எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சிடும் ஒரு பார்ட் எடுத்து சோயிங் பண்ணுறோம் அதில் சோ பண்ணி கிராப் ரைஸ் பண்ணி அதில் பெஸ்ட்டு பிளான்ஸை வந்து பெர்ஃபாமன்ஸ் வச்சு செலக்ட் பண்ணுறோம் அதை செகண்ட் சீசன் கொண்டு போகிறோம் செகண்ட் சீசன்லேயும் டெஸ்டிங் எல்லாம் பண்ணி பெஸ்ட்டு லைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறோம் இந்த பெஸ்ட் லைன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அதை அதோட பேண்டல் மெட்டீரியல் பார்த்து ஏற்கனவே ரிசர்வ் பண்ணுற பண்ணியிருந்த சீட்ஸ் எடுத்து அடுத்து மல்டிப்ளை பண்ணுறோம் அந்த மல்டிப்ளை பண்ண சீ லைன்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறோம் செல்ஃப் அதுக்குள்ளேயே கிராசிங் பண்ணிக்கிறோம் அந்த பாப்புலேஷனுக்குள்ளேயே கிராஸிங் பண்ணிக்கிறோம் ஸோ அதுக்கு இது மூலிமா என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா ஆயில் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணலாம் ஸோ ஹெட்ரோசிஸ் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு பிஎஸ்ஹெச் ஒன் பிஎஸ்ஹெச் டூ பிஎஸ்ஹெச் எயிட் ஸோ இந்த மாதிரி ஹைப்ரிட்ஸ் இருக்குது ఇదోడా ఇో క్లాస్ ముంచు నెక్స్ట్ క్లాస్ పంక్ థాంక్యూ